என்னங்க என்ன யோசிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்டர்வோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கறதாங்க யோசிக்கிறேன். நீங்க பாருங்க, என்னடா இவன் லூசு மாதிரி அனாதி காட்டில் வந்து ஆந்த மாதிரி உட்காந்துருக்கானே பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? இவன் பைத்தியக்கார மாதிரி பேசும்போது ஏதாவது பைத்தியம் மாதிரி தான் பண்ண போகிறான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பைத்தியம் மாதிரி தான் பண்ண போகிறேன். என்னன்னா, இட்ஸ் த ஷோ கிரேசி வித் சிவா. கிரேசி வித் சிவா. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. It's none other than you gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. So welcome, Sangeetha. Hi. So, kai kudunga. Hello. Hi. Hi. ஓகே என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஷேர் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. உங்களோட ரீல்ஸ் பத்தி சொல்லுங்க. ரீல்ஸ் பத்தி என்ன சொல்ல, சும்மா ஃப்ளோல பண்றதாங்க. ஓகே. சும்மா நான் நினைப்பேன், சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஆனா அது செட்டே ஆகாது. லாஸ்ட்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இது பண்ணலாம் பா அப்படின்னு சொல்லி ஃப்ரம் கேம் வச்சு பண்றதுதான். ஓகே. அப்புறம் உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கா? 25K. 25K. கேட்டுக்கோங்க மக்களே, 25K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ். அப்புறம் சரி ஓகே, ஒரு சின்ன கேம்ல எல்லாம் லைக் இந்த கேம் என்னன்னா, இது வந்து ஒரு வேற லெவல் கேம். ஐ திங்க் இந்த கேமை வந்து இந்தியால விளையாடி இருப்பாங்களான்னு தெரியல. விட்டப்ப பிரேக் பண்ணிட்டு மேட்டர் சொல்றேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஹக் டே, ப்ரொபோஸ் டே, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, சாக்லேட் டே, அப்புறம் டெடி டே, ஓகே, லாஸ்டா வேலண்டைன்ஸ் டே, ஓகே, அண்ட் நடுவில் ப்ரொபோஸ் டே. இப்போ என்னன்னா, இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ, ஒரு 5 tries, ஓகே, 5 tries யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கவுங்க அதை அதை பண்ணிக்கணும். லைக் இப்போ ப்ரொபோஸ் டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விளையாடுற கேம்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும். ரொம்ப பெரிய கேம் ஒண்ணு. So, first, I'm going to take you. Okay. If you miss it, it's a 5 tries. Yes, 5 tries. First, try it. If you take it, you will do it. Okay? Like, I don't have to take it. Okay? If I miss it, I'll do it. Okay. Why don't you have to play this game? It's majority. Majority. Okay. No, it's not. Okay. You're 90s kids, correct? No. I don't know. Okay. I'm 90s kids. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். ஓகே, ரெடி, போலாமா? ஸ்டார்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னடி என்னடி யோ, ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டேனா தெரியாது, நீங்களே சொல்லுங்க. சரி சொல்லுங்க, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரணும். சரி ஓகே. சாக்லேட்.
சாக்லேட் இப்ப இல்ல போகும்போது வாங்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருவேன். டைரி மில்க் வேணும், டைரி மில்க் வாங்கி தருவேன். என்ன பண்ணலாம் இதுக்கு மட்டும் நான் சாக்லேட் கொடுத்துருங்க அதுக்கு பதில். அவ்வளோதான் சரியா போச்சு, நானும் வாங்கி தர மாட்டேன், நீங்களும் எனக்கு வாங்கி தரணும். எப்படி இல்லைங்க, சீட்டிங்கா இருக்கு அதுல? சீட்டிங்லாம் இல்லைங்க, வேணாம். சரி ஓகே, தேர்ட் ஓகே. படலை சொல்லுங்க. பட்டுச்சு படலை. சரி ஓகே, எனக்கு 20 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம், இதனால பரவாயில்ல. It's a hack day. நீங்க தான் ஹேக் பண்ணுங்க. ஓ நான் ஹேக் பண்ணேன். அங்கா. ஆமா. ஓ இது யாருக்கு என்ன பண்ணாலும் வெனதானா? எஸ் சரி ஓகே. அது தான் கிரேசி ஹேக் தான். Thank you. ஓகே. அடுத்து. நெக்ஸ்ட் நான் பண்ணுமா ஃபுல்லா இல்ல நீங்க ஒன்னு மிச்சம்? ஆமா இப்போ நீங்க தான் பண்ணுங்க. ஓகே. பரவால. ஓகே. தென் கோவத்தெல்லாம் காட்டிட்டீங்க. ஓகே டன், சொல்லுங்க என்ன டே பண்ணணும், என்ன பண்ணணும்? ப்ரோபோஸ் டே சாக்லேட் டெடி டெடி டே தான மிச்சம் ஆகுது. அப்ப நீங்க ஒரு டெடி பேர் வாங்கி தரணும். ஆனா எனக்கு டெடி பேர் பிடிக்காது. சோ சாக்லேட் வாங்கி தாங்க. சாக்லேட்டா? ரெண்டு சாக்லேட். ரெண்டு சாக்லேட் வாங்கி தரேன். சரி ஓகே. ரெண்டு சாக்லேட் வாங்கி தரீங்களா? ஓகே வச்சுக்கலாம். சூப்பர்ங்க நீங்க. பரவால. நீங்க சூப்பர் நீங்க. ஓ थैंक यू. அடுத்து லாஸ்ட் வாலண்டைன்ஸ் டே. ஓகே. வாலண்டைன்க்கு என்ன பண்ணுவாங்க? எங்கயாச்சும் வெளிய போவாங்க. டேய் நீ எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்டாடா, குன்சா பாச கூட தெரியாம இருக்க. ஓகே வாங்க வெளில போலாம். இன்டர்வியூ. இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வெளிய போங்க. உங்க வாலண்டைனோட? எனக்கு வாலண்டைன் இல்லையே. சரி அதோ அங்க ஒரு பார்ட்டி இருக்காங்க, பார்ட்டி பாசமா கூப்பிடுங்க. நீங்க பார்ட்டி தாங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களே கூட்டி போயிடலாம். 10 வருஷம் கழிச்சியா? இல்லங்க ஆண்டி, அப்புறம் பார்ட்டி அப்படி அப்படி சொன்னேன். ஓகே தென் ரெடி போலாமா? ஒண்ணு இல்ல, வாலண்டைன் டே அன்னைக்கு நல்ல வாலண்டைன்ஸ் கவிதை மாதிரி ஒன்று சொல்லுங்க. போ கவிதை சுத்தமா எனக்கு தெரியாதுங்க. வேற யாராவது கை பண்ண எல்லாரும் கவிதையா ஓனவா சொல்றாங்க. கரங்கி என்ன சொல்றாங்க? பாட்டு ஏதாச்சும் அப்படியே சொல்லுங்க. பாடலாம் மாட்டேன், லிரிக்ஸ் சொல்லிறேன். சரி ஓகே ரெடி. இங்க வைங்க. இருங்க வைக்கவே இல்ல நீங்க. சரி ஓகே இங்க இப்படி வைங்க, ஸ்ட்ரைட்டா வைங்க. கவிதை இப்படியே சொல்லி விட்டு இருந்தா நெருக்கமாக இருக்கு. இப்போ ஏதாச்சும் கலாஞ்சி கலாட்டா பண்ணி நம்ம பக்கம் வலிக்க வேணா? சொல்லுங்க. ஏங்க அடிச்சிட்டு நீங்க தானே சொல்லணும் கவிதை. நான் தான் சொல்லணுமா? நீங்க தான். ஓகே. மரணமின்றி வாழ ஆசைப்படுகிறேன். ஓ ஏதோ ஒரு பொண்ணுக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எழுதுனதா? எஸ். ஓகே நான் மரணமின்றி வாழ ஆசைப்படுகிறேன், இவ்வுலகில் அல்ல உன் இதயத்தில். ஒரு சின்ன பையனாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமைப்படுறத விட்டுட்டு அடிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே தேங்க் யூ. சூப்பர். ஓகே நல்லா இருக்கா? ஓகே 4th டைம் கை கொடுத்துட்டாங்க. நீ எல்லாம் நல்லா வருவடா. எஸ் என்னது கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே ரைட். லாஸ்டா ஒன்னு, நீங்க வந்து இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் பண்றீங்களா? சோ எங்க கூட எல்லாம் எப்ப ரீல்ஸ் பண்ணீங்க? இப்பவே பண்ணிட்டா போச்சு. ஓகே டன், ஒரு ரீல்ஸ் ஒன்னு பண்ணிடுவோம். ஓகே ரைட். பூவில் ஆடும் பட்டா பூச்சி கூட நீயும் நடந்து கொண்டே பறந்து செல்லும் அழகை ரசிக்கடி உன் செய்கை வ
ஓகே, இதெல்லாம் தாண்டி ஆஸ் சங்கீதாவா என்னெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், என்ன பண்ணணும்? எனக்கா ஒரு பிசினஸ் உமனா வரணும். ஓகே, அண்ட் எனக்கு யாருக்குதான் பாப்புலரிட்டி பிடிக்காது, கொஞ்சம் ஃபேமா இருக்கணும், நம்மள நாலு பேருக்கு தெரியணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நாலு பேருக்கு எனக்கு தெரியணும். அண்ட் ஒரு பிசினஸ் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா வரணும். ஓகே, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பிசினஸா? ஐயோ தெரியல. ஆமா, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வந்து பெரிய மண்டபம் கட்டுவேன். எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தேன். Which means, நம்ம கல்யாணத்துக்கு வந்து நீங்க மண்டபம் பாக்குறேன்னு சொல்றீங்க. ஓகே, நான் ஏத்து போய்டுவேன். சரி சரி, ஓகே சரி, ஓகே டன். ரைட், அது தாண்டி வந்து என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க? BCom படிக்கறேன். ஓகே, சோ அதுக்கு 12th ல என்ன சயின்ஸ் குரூப்பா? சயின்ஸ் குரூப் எடுத்தா ஏங்க BCom சேர போறாங்க? ஓகே, அதுவும் நடக்கும். இல்ல, நான் காமர்ஸ் தான். காமர்ஸ். காமர்ஸ். ஓகே, சோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில கேள்விலாம் இருக்கு. இப்போ இன்ஸ்டா ஃபேம் அப்படினு சொல்றாங்கல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்டா ஃபேம்னா இன்ஸ்டால இருப்பாங்கப்பா அப்படினு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவுதான். வேற என்ன? இல்ல, இப்போ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டா? பாசிட்டிவா? பாசிட்டிவ் என்னன்னா இந்த ப்ரமோஷன்ஸ்க்கு வரது. சோ வீட்ல இருந்தே நம்ம earn பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்கும்போதே earn பண்ணலாம். இப்போ ரொம்ப என்ன விட்டுருங்க, என்ன விட கொஞ்சம் பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருந்தே சம்பாதிப்பாங்க. வீட்டுல இருந்தே அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணா சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவுதான். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சின்ன பொண்ணு டிக்டாக் பண்ணி அந்த டிக்டாக்ல அது ஐ மீன் ரீல்ஸ் பண்ணி அதுல ஃபேமஸ் ஆகுது, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு வெளியே போனாலும் சம்பாதிக்க முடியாது. பட் அந்த பொண்ணை வச்சு அவங்களுக்கு டிராப், அவங்க வரைஞ்சி தர்றது, ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வருது இல்ல? ஓகே, சூப்பர். ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் எடுத்து சொல்லும் போது நம்ம, ஓ ஆமா இது அப்படிதானே இப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நிறைய பீப்புள பார்க்கும் போது, ஓகே அந்த பீப்புள் இப்படி இருக்காங்க, இந்த பீப்புள் இப்படி இருக்காங்க, இவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற போது நம்மளும் டம்பா இருக்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். சோ அது அவங்கள பார்த்து பண்றது நல்ல விதமா பண்ணா ஓகே, குட், எல்லாம் இருக்குது. ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஓகே டன். இப்போ இன்ஸ்டா இல்லனா Facebook இல்லனா என்ன ஆயிருங்க? Facebook என்கிட்ட இல்ல தான். இன்ஸ்டா இல்லனா? இன்ஸ்டா இல்லனா ஒண்ணுமே இல்ல. இது இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். கரெக்ட்டா என்ன என்ன பண்ணிருப்போம், யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படி பாப்புலாரிட்டி வேணும்னா சினி இண்டஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கோம். ஓகே, சோ இப்போ இன்ஸ்டால ஃபேம் இருக்கவங்களே வந்து எப்படின்னா, இன்ஸ்டா ஃபேம் பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு. சரியா, பொண்ணு யூடியூப்ல இருப்பாங்க. அப்படின்னா இப்ப இன்ஸ்டாக்குன்னு ஒரு தனியா அது ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலர் வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க